இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மும்பையில் 4 அடுக்குமாடி வீடுகளுக்கு உரிமையாளராக இருந்து கொண்டு திரும்பவும் பிச்சை எடுத்து வந்த ஒரு பெண்மணியை அவருடைய மருமகள் பல்வேறு விதமாக கொலை செய்துள்ளார். என்ன அந்த விஷயம் அப்படிங்கிறத நம்ம இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். மும்பையில் 70 வயதான சஞ்சனா என்பவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கணவனை இழந்து குழந்தை இல்லாத சூழ்நிலையில் தினேஷ் என்பவரை தத்தெடுத்து வளர்த்து வந்தார். இதனை அடுத்து சஞ்சனா, தினேஷ் மற்றும் அவருடைய மனைவி அஞ்சனா ஆகியோர் அடுக்குமாடி வீட்டில் வசித்து வந்தனர். சஞ்சனாவுக்கு சொந்தமாக 4 அடுக்குமாடி வீடுகள் இருந்தும் அவர் கோயில் வாசலில் பிச்சை எடுத்து வந்துள்ளார். இந்த சூழ்நிலையில்தான் உயிருக்கு போராடிய நிலைமையில் சஞ்சனா அந்த அஞ்சனா என்கின்ற மருமகளால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு தன்னுடைய மாமியார் கழிப்பறையில் வழுக்கி விழுந்து விட்டதாக மருத்துவரிடம் சொல்லியிருக்கிறார். ஆனால் உடலில் இருந்த காயங்களை பார்த்து சந்தேகமடைந்து மருத்துவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனிடையே அந்த மாமியார் பிச்சைக்காரி இறந்து போய்விட்டார். சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் மருமகளிடம் விசாரித்தார்கள். அப்போது நான் தான் மாமியாரை கொலை செய்ததாக அவர் ஒப்புக்கொண்டார். இது பற்றி போலீசாரிடம் கூறிய அவர், என்னுடைய மாமியார் பிச்சை எடுத்து சம்பாதிக்கும் காசை வீட்டில் யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைத்து விடுவார். அதை பற்றி அவரிடம் கேட்கும்போது எங்களுக்குள் சண்டை ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த 4 அடுக்குமாடி குடியிருப்புகளை என்னுடைய பெயருக்கு எழுதி தருமாறு நான் மாமியாரிடம் கேட்டேன். அதற்கு அவர் மறுத்துவிட்டார். இதனால் எனக்கு கடும் கோபம் ஏற்பட்டது. இதனை அடுத்து என்னுடைய மாமியாரை கிரிக்கெட் மட்டையால் அடித்தேன். அதில் மாமியார் இறக்காததால் பாவாடை நாடாவை எடுத்து கழுத்தை நிறுத்தி கொல்ல முயன்றேன். அப்போதும் மாமியார் சாகவில்லை. இதன் பிறகு செல்போன் சார்ஜரை எடுத்து கழுத்தை நிறுத்தேன். அதன் பின்னர் தான் மருத்துவமனைக்கு மாமியாரை கொண்டு வந்தேன். பாத்ரூமில் வழுக்கி விழுந்து விட்டதாக நாடகமாடினேன். அப்படி என்று போலீசாருடைய விசாரணையில் அந்த மருமகள் வாக்குமூலமாக கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த மாமியாருடைய நகைகளையும் இந்த பெண் மறைத்து வைத்துள்ளார் என்பதை போலீசார் கண்டுபிடித்துள்ளார்கள். தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.